ஐயா பள்ளிக்கூட வாழ்க்கை ஒரே கசப்பு தான் ஐயா மொத பெஞ்சில் உள்ளவனுக்கும் கடைசி பெஞ்சில் ஒரு வித்தியாசம் இருக்கு மொத பெஞ்சில் உள்ளவன் வாத்தியார் சோக்க கேட்டு சிரிப்பான் கடைசி பெஞ்சில் உள்ளவன் வாத்தியார சோக்கன நினைச்சு சிரிப்பான் வாத்தியார் சொன்னாரே நான் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணியாரு கேட்டாரு நான் சொன்னேன் நீ என்ன கொஸ்டின் வேலை கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு வாத்தியார் சொன்னாருங்க வா மதன் வா நில்லு அப்படின்னாரு என்ன சார் சொல்லுங்க அப்படின்னு நடு கடல்ல ஒரு மாமரம் இருக்கு

சார் லீவு கொடுங்க சார் படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு எங்க அம்மா கிட்ட போய் லீவு கேட்டேன் படிப்பு ரொம்ப முக்கியம் நாங்க ஒருத்தருமே லீவு தரல நான் கணக்கு வாத்தியாட்ட போய் சார் எங்க பாட்டி செத்து போச்சு அப்படின்ன உங்க பாட்டி மேலே அவ்வளோ பாசம்மா ஏங்கி ஏங்கி ஆண்டா அழுகுற அப்படின்ட்டு லீவு கொடுத்தாரு வீட்டுக்கு போனேன் எங்க வீட்டுக்கு கிளவி வாசலையே உட்காந்துருந்துச்சி என்னடா அதுக்குள்ளேயும் பிள்ளையும் படிக்கணும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க எங்க கணக்கு வாத்தியார் செத்து போயிட்டார் பாட்டின் ஒரு நாள் லீவுக்காக ரெண்டு பேரை மரடர் பண்ணியிருக்கேன் பார் பள்ளிக்கூடத்தில் கணக்கு வாட்சியார மரடர் இங்கே பாட்டியை மரடர் ஆனால் இந்த தாத்தாவை சாகடிச்சு லீவு வாங்கிற மாதிரி ஒரு சுகம் அந்த தாத்தா இறந்து பதினஞ்சு வருஷம் இருக்கான் ஆனால் பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே இருபது தடவை அந்த தாத்தா வச்சு லீவு வாங்கியிருப்பாங்க தாத்தா இறந்ததால் ஏன்னா அதுக்கு லீவு கொடுக்காமல் இருக்கவே முடியாது ஒன்னு அப்படியா தாத்தாருட்டாரா சரி எந்த தாத்தாடா போன மாதம் தான் ஒரு தாத்தா இருந்தார் அவர் எங்க அப்பா பார்த்த தாத்தா இது எங்க அம்மா பத்த தாத்தா கையில் தாங்கிடுவாங்க இந்த லீவு வாங்குறதுக்குன்னே தாத்தாக்களை சாகடிப்பாங்க ஐயா இந்த வாத்தியார்களுக்கு பொண்ணு கொடுக்க கூடாதயா நான் கேட்டேன் வாத்தியார்களுக்கு எதுக்கு பொண்ணு கொடுக்கூடாதுங்கயே பொண்டாட்டி என்ன பேசினாலும் பெஞ்சிமேல் ஏறிலே பெஞ்சிமேல் என்ன குச்சி வச்சியா அடிக்கிறாரு ஐயா அப்படிங்கிறார் ஐயா ஐயா பள்ளிக்கூடத்தில் காதல் கூட பண்ண முடியல இங்கே இந்த பெஞ்சில் கொந்திருப்போம் அங்கிட்ட ஒரு புள்ள கொண்டிருப்பா இங்கேருந்து அங்கே பார்ப்போம் அப்போல எவன வாத்தியாட்டை நோண்டி விட்டுருவான் சார் மதன் அந்த பிள்ளைய பார்க்கான் சார் அப்படிமா வாத்தியார் விரு விருன்னு வருவாரு டே உங்க அப்பாவை கூட்டுவா நீ உங்கள் அப்பாவை கூப்பிட்டு ரெண்டு காதலையும் பிரித்து மண்ணடி போட்டு விடுவ வள்ளி கொடுத்து வாழ்க்கை ஒரே கசப்பு சின்ன பிள்ளையிலேருந்து படி படின்னு ப்ரெஷரை கொடுத்து முப்பத்தஞ்சு வயசுல ப்ரெஷர் வந்து முப்பத்தி ஆறு வயசுல அவளும் செத்து போயிடுறாங்க அதனால பள்ளிக்கூட வாழ்க்கை கசப்பு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்